ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2008 ஒரு தாய்லாந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்லை ஆக்ஷன் த்ரில்லர் படம் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அப்படி ஒரு படமாக வெளியான சாக்லேட். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ அம்மா படுத்த படுக்கை ஆகிட்டாங்க, அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கே அந்த மருத்துவ செலவுக்கு எதுவுமே காசு நம்ம கையில் கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் நம்ம அம்மா கிட்ட கடன் வாங்கின பல பேர் அந்த கடனை திருப்பி கொடுக்கவே கிடையாது. அந்த காசை இப்போ வசூலித்தோம் அப்படின்னா இந்த மருத்துவ செலவுக்கு எல்லாம் அது உதவும் அப்படிங்கிறதுக்காக அந்த காசை வசூலிக்கிறதுக்காக அவங்க கிட்ட போகிற படத்துடைய கதாநாயகி. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த அடிதடி சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயிலுக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம இங்கே பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ஜென். இவங்க கிட்டத்தட்ட ஒரு டீனேஜ் வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மாதிரி தான் காமிக்கப்படுறாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு ஆள் இவங்க ஒரு ஆர்டிசம் குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். படத்துலேயும் இவங்களுடைய கதாபாத்திரம் அப்படி தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதன் காரணமாகவே இவங்களுக்கு ஒரு சில விஷயங்களும் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் அப்படின்னே நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி இந்த அம்மா வேறு ரகமாக சில விஷயங்களை பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இவங்களுடைய கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க அம்மாவுடைய கதையை நான் சொல்லிடுறேன். இவங்களுக்கு ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா. அந்த அம்மா தாய்லாந்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஏரியாவில் ஒரு ரவுடி மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த நபருடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இவங்களுடைய அம்மா இருக்கிறாங்க. யார்? கதாநாயகியுடைய அம்மா. அப்போ இந்த ஆள் கேங்ஸ்டர் வேலை பண்ணுறவங்கிறனால வர்ற காசு எல்லாத்தையும் அப்படி இப்படி அந்த அம்மாவுக்கு வரும்போது அதை அந்த அம்மாவுக்கு நம்ம ஊரில் வந்து மீட்டர் வெட்டி விடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான வட்டிக்கு காசை வெளியே விட்டுருது அந்த அம்மா. இதே தருணத்திலேயே இந்த தாய்லாந்து கேங்ஸ்டருக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு ஜப்பான்லேருந்து வரக்கூடிய இன்னொரு கேங்ஸ்டர் ஒருத்தர் அந்த ஏரியாவில் ஃபார்ம் ஆகிறான். இப்போ இந்த அம்மா இந்த தாய்லாந்து கேங்ஸ்டரை விட்டுவிட்டு இப்போ அந்த ஜப்பானுடைய கேங்ஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் மேலே காதல் வயப்படுறாங்க. அவர் ரொம்ப நல்லவருங்க, பேசிக்காக இவனாவது ஒரு திருட்டு பய, வேறு வழி இல்லாமல் இவங்க கூட இருந்தேன், ஆனால் அந்த மனுஷன் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே காதல் வயப்படுறாங்க. இதனால் இவங்களுக்குள்ள ஒரு அழகான காதலும் மலருது. ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அந்த தாய்லாந்து கேங்ஸ்டர் இருக்கானே, இவன் இனிமேல் அவனோ நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னா ரெண்டு பேரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற போக அந்த மாதிரி ஒரு மிரட்டல் எடுக்க போக, இப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது, அந்த ஜப்பானுடைய கேங்ஸ்டரை கூப்பிட்டு இங்கே வருங்கள், நீங்கள் தெரிஞ்சு ஊரை விட்டு போயிடுங்க, இப்போ வேண்டாம் இந்த பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி ஒரு வழியை பிடிச்சோ பிடிக்காமையோ கடைசியாக அந்த ஜப்பானுடைய அந்த கேங்ஸ்டர் இருக்கார் இல்லையா, இந்த அம்மாவுடைய இன்னால் காதலர், அவரை ஊரை விட்டு அனுப்பிச்சு வச்சிருது. ஆனால் இந்த அம்மா ப்ரெக்னெண்ட்டும் ஆயிடாங்க. இப்போ இவங்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தை ஒரு அழகான பெண் குழந்தை, அதுதான் நம்ம படத்துடைய கதாநாயகி. அந்த ஆர்டிசம் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தை தான் அந்த குழந்தை. சின்ன வயசுலேருந்து மற்ற பிள்ளைங்களோட பெருசாக பழகாமல் ரொம்ப வித்தியாசமாக விலகி நிற்கக்கூடிய, அதிகமாக எந்த ஒரு எமோஷனுமே முகத்தில் காட்டாத ஒரு குழந்தையாகவே இந்த குழந்தை வந்து வளர்றா. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த பொண்ணு வளர்ந்து பெரிய பொண்ணாக ஆகுது. ஆனால் அதே நேரத்தில் இந்த கதாநாயகியுடைய அம்மா ஜின் இருக்காங்க இல்லையா, இவங்க படுத்த படுக்கை ஆயிடுறாங்க கேன்சர்னால். இப்போ கீமோதெரப்பி பண்ணுறதுக்கு கூட கதாநாயகி கிட்ட காசு இல்லை. இப்படி இருக்க ஒரு தருணத்தில் தன்னுடைய அம்மா ஒரு காலத்தில் இந்த மீட்டர் வெட்டிக்கெல்லாம் காசு வெளியே விட்டாங்கல்ல அந்த அம்மா, அப்படி பல பேருக்கிட்ட நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. அந்த பணமெல்லாம் அதுக்கப்புறம் வரவே கிடையாது. இவங்களுடைய லைஃபே தடம் மாறி போயிருச்சு. அதனால் அந்த காசெல்லாம் அப்போ கலெக்ட் பண்ணவே முடியலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிற படத்துடைய கதாநாயகி, நம்மளாவது அந்த காசை கலெக்ட் பண்ணுவோம், அது நம்ம அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் இது இங்கே இதுக்கு முன்னாடியே நம்ம கதாநாயகி சின்ன வயசில் இருந்த இவங்க தங்கியிருக்க அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஜன்னலை திறந்தால் சைடில் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலில் அந்த பசங்க எப்படி ட்ரெயினப் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். டிவியில் ஓடக்கூடிய ப்ரூஸ்லி படங்களாகட்டும் டோனிஜா படங்களாகட்டும் இதில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி அவங்க ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து அதில் பெரிய அளவில் இன்ஸ்பயர் ஆகி சின்ன வயசுலேருந்தே மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஒரு குயின்னே சொல்லலாம் அவங்கள. அப்படி பயங்கரமாக அதகலம் பண்ணக்கூடிய ஆள் இவங்க, அப்படித்தான் வளர்கிறாங்க. இத்தனைக்கும் அந்த ஆர்டிசம் குறைபாடு இருந்தால் கூட இப்போ இப்படி ஒரு ஆள் இவங்ககிட்ட எல்லாம் காசு வாங்க போனோம்னா என்ன கலோபுரம் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் சொல்லித்தான் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த அடிதடி சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய கதை ஒரு சாதாரண கதை தான். வழக்கமாக இந்த ஆக்ஷன் ட்ராமாவாகவோ இல்லை இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் படங்கள் இந்த டெம்ப்ளேட் இப்படி தான் இருக்கும்.
பெருசாகலாம் ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாம் நம்ம கேட்கறதுக்கு நம்ம படத்துக்கு போக போகிறது கிடையாது. இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி அனல் பறக்க போகுது அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் தான் போவோம். இந்த படத்துடைய கதை ஒரு சாதாரணமான கதை தான். திரைக்கதையும் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் கலந்து எப்படி நீட்டாக இன்ட்ரெஸ்டாக ஓரளவுக்கு ஆடியன்ஸை கவரக்கூடிய வகையில் இருக்கணுமோ அப்படி இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீமு. ஆனால் இந்த படத்துடைய ஆக்ஷன் கொரியோகிராஃபி நீங்கள் சொல்லியே ஆகணும். கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸு வேறு ரகத்துக்கு ஆக்ஷன் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அதை இவங்க பண்ணுறது பிரச்சனை இல்லை. இதில் படத்தில் கதாநாயகியாக நடித்த ஜீஜா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட்டு, வாய்ப்பே இல்லை ராஜா, அடி ஒன்று ஒன்று மரணடி, எவா என்னம்மா நீயே. உண்மையாகவே இந்த படத்துலேயே ஒரு சில காட்சிகள் உண்டு. ப்ரூஸ்லி ஆகட்டும், ஜெட்லி ஆகட்டும், ஜாக்கி சான் ஆகட்டும், டோனிஜாவாகட்டும், இவங்களுடைய படங்கள்லாம் நம்ம டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதில் உண்மையாக ஒரு சில காப்பிரைட் இஷ்யூஸ்னால இந்த படத்துலேயே கூட இவங்க பார்க்குற இத்தனை பேருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அதில் இருந்து தான் அந்த லெக் மூமெண்ட் எப்படி இருக்கும், கிக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் கதாநாயகி கற்றுப்பாங்க. இதை காப்பிரைட் ப்ராப்ளம்னால ஒரு சில சீன்ஸ் அந்த படத்துலேயே கட் பண்ண வேண்டிய நிலைமை இந்த டீமுக்கு வந்ததான். அதனால் ஒரு சில பேர் அவங்களுடைய படங்கள் மட்டும் பார்க்குற மாதிரி தான் சீன்ஸ் சித்தரிக்கப்பட்டிருக்கு வர்ற ஃபைனல் கட்டில். இதை நான் முதல்லே சொல்லிடுறேன். அப்படி இந்த ஃபைட்டர்ஸ் எல்லாமே எப்படி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபைட்டர்ஸ்னு நமக்கு தெரியும். இவங்கெல்லாம் வந்து எப்பா அவங்கள தாண்டியெல்லாம் சண்டை போடுறது காலில்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் பேர் போன ஆளுங்க இவங்க எல்லாருமே. அப்படி இந்த படத்துடைய கதாநாயகியும் எப்பா பப்பா காலை வீசிச்சுன்னா வேற ரகத்துக்கு பாந்தம்மா அட்டகாசமாக ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்றுனே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் டெஃபினட்டாக டோனிஜாவுடைய ஸ்டைலும் சரி, ப்ரூஸ்லியுடைய ஸ்டைலும் சரி, ஜாக்கி சானுடைய ஸ்டைலும் சரி நிச்சயமாக நமக்கு தெரியத்தான் செய்யுது. பல சீன்ஸில் இது அப்படியே இருக்குல்ல பார்க்குறதுக்கு, என்னவோ பண்ணியிருக்கு பாருங்களேன் இந்த பொண்ணு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க. இதை தாண்டி இந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபி இந்தளவுக்கு ஒரு மயிர்கூர்ச்சி அறிகிற அளவுக்கு வந்ததுக்கு அந்த படத்துடைய எடிட்டிங்கும் சரி, சவுண்ட் டிசைனிங்கும் சரி கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு ப்ராப்பரான கட்ஸு, எந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை அனல் பறக்க எடுக்க முடியுமோ, எப்போ விட்டோம்னா கழுத்தில் கத்திய சுரியிருப்பாங்க போலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலை அந்த சீட் டச் மூமெண்ட்டுக்கு ஆடியன்ஸுக்கு கொடுக்கணுமோ அந்தளவுக்கு சூப்பராகவே வந்திருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே. கட்ஸு டெஃபினட்டாக சூப்பராக உட்காந்துருக்கு. சவுண்ட் டிசைனிங்கும் அவ்வளவு ப்ராப்பராக அந்தந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத ஒரே ஒரு சீக்வன்ஸு அதை விட்டுருக்கலாம். ஆனால் அந்த ஒரு சீக்வன்ஸை இவங்க தேவையில்லாமல் அந்த படத்தில் வச்சு ஃபேமிலியோடு அந்த படம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. நீங்கள் எதுக்கு வேணால் பார்த்துக்கங்க, அந்த சீனை பார்த்துட்டு இல்லைங்க பரவாயில்ல நாங்கள் பார்க்குறோம்னா அதுக்கப்புறம் அது உங்களுடைய கால் தான். இந்த படம் உங்களுக்கு ஓடஃபோன் பிளேலேயே இங்கிலீஷ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க அங்கே பார்க்கலாம். ஆனால் அது இங்கிலீஷ் டப்பிங்கில் தான் இருக்கும், அங்கே சப்டைட்டில்ஸ் கிடையாது. நான் கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.